திருவல்லிக்கேணியை சுற்றி வந்தா ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஒரு பக்கம் ஊருக்கே கம்பீரம் சேர்க்கிற மாதிரி அமைஞ்சிருக்கிற பார்த்தசாரதி கோயில், 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்னா இருக்கிற இந்த கோயில் 8 நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே இந்த இடத்துல இருந்ததாக அந்த கோவில் இருக்கிற கல்வெட்டுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மகாவிஷ்ணுவின் 4 அவதாரங்கள் குடியிருக்கிற இந்த கோவிலில் சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், புளியோதரை ரொம்ப ஃபேமஸுங்க. குறிப்பாக புளியோதரை ரொம்ப ஃபேமஸுங்க. திருவல்லிக்கேணிக்கு இன்னொரு அடையாளமும் உண்டுங்க. இந்த மண்ணில் மட்டும் தேசபக்தி கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். 8ஐயபுரத்தில் பிறந்து வளர்ந்த பாரதியார் திருவல்லிக்கேணிக்கு வந்து தான் முத முதல்ல பிரஸ் ஆரம்பித்தாருங்க. இங்கிருந்தபடி தான் பல பத்திரிகைகளுக்கும் எழுதி சுதந்திர தாகத்தை அவர் வளர்த்துருக்காரு. அவர் கடைசியாக வாழ்ந்து இறந்ததும் இங்கே தான். திருவல்லிக்கேணியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டாங்க. வெளியூர்லேருந்து வேலை தேடி வர்ற இளைஞர்களுக்கும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வேடந்தாங்கல் திருவல்லிக்கேணி தாங்க. எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கிற மேன்ஷனில் இவங்க ரூம் போட்டு தங்கலாம். சாரிங்க, நிரந்தரமாகவே அவங்க தங்கலாம். இவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் இங்கே எங்கே பார்த்தாலும் இருக்கிற மெஸ்ஸு. சரி, நாம் ஒரு மெஸ்ஸுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே தலையை காட்டினா அப்படியே அசந்துட்டோமுங்க. சும்மா கல்யாண வீடு மாதிரி ஜே ஜே ஜேன்னு பூந்து வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. அதாங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, திருவல்லிக்கேணியில் எந்த மெஸ்ஸுக்கு போனாலும் அச்சி சாப்பாடு ரொம்ப ஃபேமஸ். எப்படி அச்சடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாக்கி இருக்குங்க. திருவல்லிக்கேணியில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. ரொம்ப வருஷமா அவங்க இந்த ஊர்லயே இருக்கிறதால அவங்களோட கலாச்சாரமும் திருவல்லிக்கேணியோட கலாச்சாரமும் இணைஞ்சு போச்சுங்க. இவங்களோட உணவு முறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரியாணிக்கு தான் முக்கியமான பங்கு உண்டு. இதுதான் இஸ்லாமியர்கள் திருவல்லிக்கேணிக்கு கொடுத்த சுவைன்னே சொல்லலாங்க.